சிங்கங்களுக்கு கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் தினசரி கோவிட்-19 தொற்று பதிவு நேற்றை விட அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவு செய்யப்பட்ட தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6,243 ஆகும். சிங்கப்பூர் நைட் சஃபாரியில் இருக்கும் 4 சிங்கங்களுக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவை இருமல், தும்மல் மற்றும் சோர்வு உள்ளிட்ட மிதமான அறிகுறிகளை வெளிப்படுத்தின. சிங்கங்களிடம் எடுக்கப்பட்ட மாதிரிகளில் SARS-CoV-2 வைரஸிற்கான PCR சோதனையை மேற்கொண்டதன் மூலம் கோவிட்-19 தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தலுக்காக இன்று தூக்கிலிடப்படவிருந்த மலேசியரான 33 வயது நாகேந்திரன் கோவிட்-19 தொற்றுக்கு இலக்காகியிருப்பதைத் தொடர்ந்து அவர் மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்படவிருப்பதாக சிங்கப்பூர் சிறைச்சாலை சேவை SPS தெரிவித்துள்ளது. அவர் குணமடைந்ததும் பின்னர் நிர்ணயிக்கப்படும் தேதியில் மேல்முறையீட்டு விசாரணைகள் தொடரப்படும் என SPS கூறியுள்ளது. நகரி சம்பிலான் மாநில சமூக பாதுகாப்பு நிறுவனம் சோக்சோவின் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருநாள் வேலைவாய்ப்பு கண்காட்சி நேர்காணலை தொடங்குவதற்கு முன் அவர்களுக்காக ஊக்கமளிக்கும் பட்டறைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இன்று காலை மணி 8 முதல் மாலை மணி 5 வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் கலந்து பயன்பெற மாநில மக்கள் அழைக்கப்படுகின்றனர். வாய்ச்சண்டை காரணமாக தாயின் கழுத்தை அறுத்து கொலை செய்த ஆடவர் லாரி மோதி மரணம். தப்பியோட முற்படுவதற்கு முன் தாயின் வலதுபுற காதையும் அவர் அறுத்துள்ளார். பின் வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டருக்கு அப்பால் சாலையின் நடுவே தாமாகவே சென்று நின்ற அவர் லாரி மோதி இறந்தார். கிடாகூருன் 15 அந்த அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது. இச்சம்பவத்தின் நோக்கம் குறித்து அறிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. நொபல் பரிசு பெற்றவரும் பெண் கல்வி போராளியுமான மலாலா யூசுப்சாய் தமது திருமணச் செய்தியை சமூக ஊடகம் வழி அறிவித்துள்ளார். 24 வயதான அந்த பாகிஸ்தானிய இளம்பெண் 2012 ஆண்டு பெண் குழந்தைகள் கல்விக்காக போராடியதற்காக தலிபான்களால் தாக்கப்பட்டார். தலையில் குண்டு பாய்ந்த நிலையில் அவர் உயிர் தப்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது. வடகிழக்கு ஜப்பான் அகிதா மாநிலத்தில் உள்ள கோழி பண்ணையில் பறவை காய்ச்சல் பரவல் அடையாளம் காணப்பட்டுள்ளது. யொக்கோதே வட்டாரத்தில் உள்ள கோழி பண்ணையில் பரிசோதிக்கப்பட்ட 13 கோழிகளில் 12 கோழிகளுக்கு பறவை காய்ச்சல் கண்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து சுமார் 143,000 கோழிகள் கொல்லப்படவிருப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஃபிஃபா 2021 சிறந்த கால்பந்து விளையாட்டாளர் விருது அடுத்த ஆண்டு ஜனவரி 17 தேதி சுவிட்சர்லாந்து ஜூரிக்கில் இயங்கலை வாயிலாக நடைபெறும். 2017 ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் அனைத்துலக கால்பந்து சம்மேளனம் ஃபிஃபாவின் ஏற்பாட்டில் அவ்விருது விழா நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு பயன் முனிக்கின் ராபர்ட் லெவண்டோவ்ஸ்கி அவ்விருதை தட்டிச் சென்றாா்.